No filter, no plugins. Photoshop ல இருக்கிற default option மட்டும் யூஸ் பண்ணி எப்படி இது மாதிரி color grading பண்றது? அதுவும் just one pick one adjustment ல. இந்த வீடியோல அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உங்க இமேஜை import பண்ணிக்கோங்க. Ctrl + J key press பண்ணி உங்க இமேஜை duplicate பண்ணிக்கோங்க. Layer bottomல மூணாவதா adjustment layer இருக்கும். அத செலக்ட் பண்ணுங்க. இதுல hue saturation ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. Hue saturation option ல ரொம்பவே யூஸ்புல் ஆகும் அதே சமயம் ரொம்பவே பவர்ஃபுல்லான டூல் எதுனா இந்த டார்கெட் அட்ஜஸ்ட்மென்ட் டூல தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அது ஏன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம் ஜஸ்ட் டார்கெட் அட்ஜஸ்ட்மென்ட் டூல செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க பிக்சர்ல எந்த கலர் அதிகமா இருக்கோ அந்த பர்టిక్యులர் கலரை நம்ம டார்கெட் பண்ணி கலர் கிரேடிங் பண்ணோம்னா நம்ம பிக்சர் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் மவுஸ்ல லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கனா ஐ டிராப்பர் டூல்ல இருந்து டார்கெட் அட்ஜஸ்ட்மென்ட் டூலுக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்போ உங்க டார்கெட் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரைட் சைடுல ஸ்லோவா ட்ராக் பண்ணுங்க. இப்போ நீங்க டார்கெட் பண்ண கலர் பாப் அப் ஆகும். From this to this அதுவும் ஜஸ்ட் 1 பிக் 1 அட்ஜஸ்ட்மென்ட்ல இப்போ நம்ம பிக்சருக்கு கலர் கிரேடிங் பண்ணியாச்சு அடுத்த வீடியோல ஹியூ சச்சுரேஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி உங்க இமேஜ் சில்வர் கலர் கிரேடிங் பண்றதுன்னு பார்க்கலாம் போட்டோஷாப்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நான் முடிஞ்சற வீடியோ போஸ்ட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்க சப்போர்ட்டை கன்ஃபார்ம் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யுவர் ஃபேவரட் சேனல்